இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஈராக்கிலே பிறந்தவர். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை பொறுத்த வரைக்கும் இமாம் புகாரி சொன்ன எல்லா அறிஞர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் எல்லோரை விட வறுமையில் இருந்தவர். அவர் வந்து மார்க்கெட்ல என்ன செஞ்சுக்கிறாரு, கூடைகளை சுமந்து வியாபாரியா போய்கிறார். கூடைகளை சுமந்து வியாபாரியா என்ன செய்யறார், போய்கிறார். குடும்பத்துடைய வறுமையும் தாயை கவனிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தால 40 வருடங்களுக்கு பின்னால் தான் என்ன செஞ்சாரு, 40 வயதுக்கு பிறகுதான் திருமணம் முடிச்சார். ஆனால் பரக்கத்தை பாருங்க, ரெண்டு பக்கத்திலே உள்ள பரக்கத்தை. முதல் விஷயம், தாய் மகனை ஆர்வம் மூட்டிட்டே வந்தாங்க. உன்னை எப்படியாவது நான் உருவாக்கணும், உன்னை எப்படியாவது பெரியோர் அறிஞராக என்ன செய்யணும் உருவாக்கணும் என்பத்த மனது மகன் மனதில் சொல்லி சொல்லி அவங்களை படிக்க வைக்கிறதுக்கான ஹதீஸ் மஜ்லிஸ்களுக்கு தொடர்ந்து அனுப்புவாங்க. அந்த துவாவும் தாயுடைய ஆர்வமும் மகனுக்கு எப்படி ஆகிட்டா, மகன் தாய் தூங்கும் வரைக்கும் பார்த்துட்டு இருந்த என்ன செய்யறது, சுபகுக்கு முந்தி எழும்பி பள்ளிக்கூடிடுவார். 11 வயது 12 வயது சுபகுக்கு முந்தி எழும்பி பள்ளிக்கூடிடுவார். அங்க உள்ள மஜ்லிஸ்கள் என்ன கலந்து கொள்வதற்காக மகனுடைய ஆர்வம் எல்லை மீறதை கண்டு மகன் மீது இறக்கப்பட்ட தாய் என்ன செய்யறாங்க, டிரெஸ் ஒழிச்சு வச்சிருவாங்க. போகாம இருக்கிறதுக்காக வேண்டி வெளியே போகின்ற பொழுது போகின்ற டிரெஸ் என்ன செஞ்சாங்க, ஒழித்து வைக்கின்ற அளவுக்கு ஆர்வம் என்ன செய்தது, பிள்ளை இடத்திலே அதிகரித்தது. அன்புள்ள சகோதரர்களே, கடைசியில் அவர் சொல்றாரு, ருப்பமா அதாவது அத்ரக்துல் புகூர ஃபில் ஹதீஸ் ஃபதஅஹுது உம்மி பிதௌபி, என் தாய் வந்து டிரெஸ் எல்லாம் ஒழிச்சு வச்சிருவாங்க, ஏன்னா நான் நேரத்தோட போறேன் அப்படின்பதற்காக. அன்புள்ள சகோதரர்களே, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இந்த முயற்சி அவர்களை பெரிய இடத்துக்கு கொண்டு வந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாமிய உலகில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய வரலாற்றை, பல ஆயிரக்கணக்கானவருடைய வரலாற்றை எழுதக்கூடிய இமாம் ஜஹபி இவரை எழுதுகிற நேரத்தில் எப்படி சொல்கிறார், ஹுவல் இமாமு ஹக்கன். இமாம் என்றால் இவர்தான், இமாம் என்றால் இவர்தான், ஹுவல் இமாமு ஹக்கன் அப்படின்னு என்ன செய்யறாரு, சொல்லக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய அறிஞராக வந்தார். 40 வயதுக்கு பின்னால திருமணம் முடிச்சார் சொன்னேன். 40 வயதுக்கு பின்னால திருமணம் முடித்தாலும் அல்லாஹ் செஞ்ச பரக்கத்தை பாருங்க, கிட்டத்தட்ட 30,000க்கு மேற்பட்ட ஒரு ஹதீஸ் நூலை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் எழுதினார். 30,000க்கும் மேற்பட்ட ஒரு ஹதீஸ் நூலை எழுதினார். அதை இந்த சமுதாயத்துக்கு அறிவித்தவர் யார் தெரியுமா, அவரது மகன் அப்துல்லா. அவரது மகன் அப்துல்லா, நீங்க முஸ்னத் அஹமத் என்ற எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுல எப்படி வரும் தெரியுமா, ஹத்தனி அபி, ஹத்தனி அபி, என் வாப்பா எனக்கு சொன்னார், இதான் அறிவு. என் வாப்பா எனக்கு சொன்னார் என்றதான் முஸ்னத் அஹமதுல நீங்க 99% காணுவீங்க, ஒரே ஒரு சதவீதத்தை தவிர. அன்புள்ள எல்லா செய்தியும் என் வாப்பா எனக்கு சொன்னார் என்று செய்வாரு, அவருடைய மகன் சொல்வார். திருமணம் முடிச்சதப்ப 40 வயதுக்கு பின்னால, ஆனா அல்லாஹு தஆலா கொடுத்த குழந்தை பரக்கத்து பொருந்திய ஒரு குழந்தை அல்லாஹு தஆலா என்ன செய்தான், கொடுத்தான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எல்லாவற்றையும் நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், அதாவது அந்த ஹிம்மத், அந்த அந்த தாய்மார்களுக்கு இந்த ஆர்வம், இவர்களை உருவாக்க வேண்டும் என்பதை அவர்கள் காட்டிய இலட்சியம், அவருடைய பிரார்த்தனைகள் இவர்களை என்ன செய்தது, இந்த பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம்.